நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஎல் மாதிரி வந்து ஒரு லிமிட்டெட் ஓவர் கிரிக்கெட்டில் வந்து ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2020 ஐபிஎல் சீசனுக்கான ஒரு ஒரு அணியிலையும் இருக்கக்கூடிய ஓப்பனிங் வீரர்கள் மற்றும் அதை வந்து ஒரு தரவரிசை பட்டியல் பண்ணி எந்த அணி வந்து முதல் இடத்துல வந்துருக்காங்க, எந்த அணி வந்து கடைசி இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் வீரர்களை வச்சு தரவரிசை பட்டியல் படி வந்து 8வது இடத்துல வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து இருக்காங்க. அந்த அணியில் வந்து ஓப்பனிங் வீரர்களை யார் வந்து களமிறங்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா, சுனில் நரேன் மற்றும் சுப்மன் கில் இவங்க ரெண்டு பேரும் வந்து களமிறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, 7வதுல வந்து ராகுல் திரிபாதியை வந்து எடுத்திருக்காங்க. அவரும் வந்து ஓப்பனிங் நல்லா ஆடக்கூடிய ஒரு வீரர் தான். அது மாதிரி டாம் பேண்டன் வந்து எடுத்திருக்காங்க. இவரும் வந்து ஒரு வெளிநாட்டு வீரர், ஓப்பனிங் நல்லா ஆடக்கூடிய வீரர். இருந்தாலும் 4 வெளிநாட்டு வீரர்களை தான் வந்து பயன்படுத்த முடியும். அதனால் வந்து டாம் பேண்டனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. இந்த ஓப்பனிங் தரவரிசை பட்டியலில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து 8வது இடத்துல வந்து இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, 7வது இடத்துல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து இருக்காங்க. அந்த அணியில் ஓப்பனிங் யார் யார் களமிறங்குவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ராபின் உத்தப்பாவும் அந்த அணி வந்து வாங்கியிருக்காங்க. உத்தப்பா வந்து ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு வீரர் தான். பிரதான ஓப்பனர் அப்படின்னா ஜோஸ் பட்லர் வந்து இருக்கார். பட்லர் கூட வந்து ராபின் உத்தப்பா களமிறங்க வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லாத பட்சம் வந்து சஞ்சு சாம்சன் அப்படி இல்லைனா மனன் ஓரா இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து களமிறங்குவாங்க. இந்த தரவரிசை பட்டியலில் வந்து 7வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து இருக்காங்க. இந்த தரவரிசை பட்டியலில் வந்து 6வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணி வந்து இருக்காங்க. ஆர்சிபி அணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்திவ் பட்டேல் வந்து ஓப்பனிங் வந்து களமிறங்குவார். அவருக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பாக வந்து விராட் கோலி அல்லது ஆரோன் ஃபின்ச் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் வந்து களமிறங்குவாங்க. அநேகமாக வந்து ஃபின்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் களமிறங்க சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஃபின்ச் வந்து ஆர்சிபி அணியில் இணைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணிக்கு வந்து நிச்சயமாக வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா 5வது இடத்துல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வந்து ஒரு 4 வீரர்கள் வந்து இருக்காங்க. ஷேன் வாட்சன், டூ பிளஸஸ், அம்பத்தி ராய்டு மற்றும் முரளி விஜய் 4 பேர் வந்திருக்காங்க. இந்த 4 பேரில் வந்து முரளி விஜய் தவிர்த்து மீதி 3 பேரில் வந்து சுழற்சி அடிப்படையில் தான் வந்து இதனால் வரைக்கும் வந்து களமிறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த சீசன்லேயும் வந்து இந்த 4 பேரில் யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் தான் வந்து ஓப்பனிங் வந்து களமிறங்குவாங்க. இந்த தரவரிசை பட்டியலில் வந்து 4வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் வந்து ஏற்கனவே வந்து பிருத்வி ஷா மற்றும் ஷிகர் தவான் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் களமிறங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூடுதலாக வந்து ரஹானே வந்து டெல்லி அணி வந்து எடுத்திருக்காங்க. அதனால் வந்து ரஹானே வந்து ஓப்பனிங் களமிறங்குவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பட்டியலில் வந்து 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி வந்து இருக்காங்க. பஞ்சாப் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து கன்ஃபார்மாக கேஎல் ராகுல் மற்றும் கிறிஸ் கெயில் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து களமிறங்குவாங்க. கேஎல் ராகுலுக்கு இந்த முறை வந்து கேப்டன் வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் அகர்வால் வந்து ஓப்பனிங் களமிறக்கி விட்டு கேஎல் ராகுல் வந்து அடுத்த இடத்துல களமிறங்குவதற்கான சூழல் கூட வந்து அதிகமாக வந்து இருக்குது. இந்த பட்டியலில் வந்து 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து இருக்காங்க. அந்த அணியில் வந்து கிறிஸ்லின் இப்போ வந்து மரண ஃபார்மில் வந்து இவர் இருக்காரு. காட்டடி வந்து அடிச்சிட்ருக்காரு. நிச்சயமாக இவர் தான் ஓப்பனிங் இறங்குவார். இவர் கூட வந்து குயின்டன் டீகாக் அல்லது வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்ட்னர்ஷிப்க்கு வந்து களமிறங்குவாங்க. அதிரடி காட்டக்கூடிய வீரர்கள் தான் 3 பேருமே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டியலில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது எந்த அணி அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து இருக்காங்க. அந்த அணியில் வந்து ஓப்பனிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டேவிட் வார்னர் மற்றும் பேர்ஸ்டோ இவங்க ரெண்டு பேரும் வந்து களமிறங்குவாங்க. கடந்த சீசன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேருடைய மரண அடியை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதேமாதிரி நிச்சயமாக இந்த சீசன்லேயும் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து மரணமாக காட்டுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே வந்து கிடையாது. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகள் வந்து தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.